problem number 34 A. ஒரு எண்ணில் 65% என்பது 2500 எனில் அந்த எண்ணின் 75% எவ்வளவு? ஒரு எண் இருக்கு அதனுடைய 65% 2500. ஓகே, அப்பனா அந்த எண்ணுடைய 78% எவ்வளவு? அப்படிதான் question. அந்த எண் நமக்கு தெரியுமா தெரியாது? இது நோட்டது அந்த எண் தெரியும். எண் வந்து x னு வச்சுக்குவோம். எண் வந்து அந்த எண் வந்து x. ஓகே, அப்ப 65% of x is equal to 2500. Okay, so 65 by 100 into 2000 into x is equal to 2500. Okay, so x is equal to 2500 into 100 divided by 65. Okay, that is 13 into 5, 65. 5 into 5, 25. This will become 50,000. Okay, so the x value is 50,000. 50,000 la 65%. How much? 2,000. 50,000. This is 50,000 by 13. 50,000 by 13. In the 15,000 by 13 na and the value. Okay. If you do the 65% 2500. So check pani pakala. 50,000 divided by 13. Into 65, that is equal to n power. If you add it, you will get this is 5. So this will become 65% divided by 100. For you, yeah. If you add it, you will get 2500. Okay. Upon the n one there, 50,000 by 13. Right, Angla? Our report automatically will get in the n one. ஓகே, க்வெஸ்சன் என்ன? அந்த எண்ணுடைய 78% எவ்வளவு? அப்ப 50,000 by 13 உடைய 78% எவ்வளவுங்கிறது க்வெஸ்சன். சோ 78% ஆஃப் 50,000 by 13. இதை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ 50,000 by 13 into 78 by 100. Okay, இது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 500 into 78 by 13 இல்லையா, பை 13 வரும். இப்போ இது அடிச்சிங்கன்னா 13 into 6, 6 18 by 1 78. ஸோ இது வந்து 6 இல்லையா. ஸோ 500 into 6 இஸ் ஈக்குவல் டு 3000. ஸோ அந்த எண் வந்து 50,000 by 13. 78% of 15 by 13 இஸ் 3000. ப்ராப்ளம் நம்பர் 34B. ஒரு எண்ணில் 16 2/3% ஆனது 15 எனில் அந்த எண் யாது? இதை நம்ம எப்படி எழுதுனால 16 into 2 = 48, 16 into 3. ஓகே, 48 + 2 / 3. ஸோ திஸ் இஸ் 50/3 எழுதணும். 50/3 தான் நம்ம இப்படி எழுதணும். ஓகே, பர்சன்டேஜ் ஆனது 50 எனில், அதாவது 50/3 பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் தெரியாது நமக்கு, எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படிங்கிற. அப்படின்னா அந்த எண் என்னவா இருக்கும்? அதான் க்வெஸ்சன் இல்லையா. இப்போ 50, இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது 50 by 3. ஓகே, டிவைடட் பை 100.
percentage mati di, percentage mati tu nampak. Into x is equal to 50. So, ipa ini ni kau tu 50 by 3 into 100 into x is equal to 50 ni ramah. Yes. So, x is equal to 50 into 300 divided by 50. Adi cing na x or a value. Okay. So, x or a value on the 300. And the n yad na adi on the 300. Sorry. 300 on the 50 by 3 percentage yoru. 300 into 50 by 3 இல்லையா இங்கு பார்க்கிறேன் இதுவா just மனக்கடகா போட வண்டியதா இப்பா 50 by 3 இல்லையா 300 into 50 by 3 நீவன் இல்லை 100 போடுவில்லையா so 300 into 50 by 300 300 300 get cancelled will get 50 இந்திரிச்சா 50 இந்தில் answer இந்திரிச்சா புரிதா, புருந்திக்கிட்டம் நான் easy, ரம்ப easy இது இந்த மட்டா இதை problem போடுக்கிறேன் இது ஒரும் முக்கியமான problem, கடிக்கிறேன்